ஹவர்ஸ்ல இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு எவிக்ஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடையாதுன்ட்டு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா கொடுத்த டைமுக்கு மேல அவங்க குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லவே இல்ல. அதனால ஆண்கள் அணில அருணுக்கு மட்டும் கிடைச்சது. இதன் காரணமா ஜாக்லின் அன்ஷிதா ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டையை போட்டுக்கிறாங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இருந்தா யூஸ்ஃபுல்லா ஒருத்தருக்கு போயிருக்கும். அதுவும் இல்லாம அன்ஷிதா வம்புக்குனே தான் இந்த கார்டு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இதெல்லாம் முடிச்சுட்டு ரவீந்தர் விஷால வெளியே கூப்பிட்டு வந்துட்டு பெருசா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்தீங்க, நீங்க ஒரு டீம் நல்லாவே வந்து தெரிஞ்சிடுச்சு, 3 லட்சம் மாதிரி நான் கேக்குறேன் நானு அப்படின்ட்டு ஓவரா வாய்ஸ் ரைஸ் பண்ணி வந்து பேசுறாரு. அவனுக்கு உள்ளுக்குள்ள கோபம் நிறைய வருது. இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப விஷால் பண்ணது ரவீந்தருக்கு பெரிய கோபமா தெரியுது. அண்ட் ரவீந்தர் பண்ணதை விஷால் எல்லாம் வந்து சொல்லி காட்டுறான். அதுக்கு அவர் சில சாக்குகளை வந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை மட்டும் விஷால் ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.